சன்னா மசாலாவே எங்க பசங்க சாப்பிட்டு இருக்கானுங்க. சஞ்சய் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, சும்மா தாபமா இருக்கு. இனிமே எங்க வீட்டுல இனிமே இதெல்லாம் செஞ்சு சொல்லி சாப்பிட போறேன். இது அண்ணன் பையன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, காரசாரமா இருக்கு. காரசாரமா இருக்கா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வில்லேஜ் ஐடியாஸ். இன்னைக்கு எங்க அண்ணி வந்துட்டு சூப்பரா வந்துட்டு கொண்டக்கடலையில ஒரு ரெசிபி பண்ணிருக்காங்க. அது அவங்க சொல்லுவாங்க. இது என்ன அண்ணி? இது சன்னா மசாலா போட்டு கொண்டக்கடலையில செஞ்சிருக்கோம். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க பாருங்க. பாக்கிறதுக்கு முன்னாடி மை வில்லேஜ் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோல உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். நான் 1/4 கிலோ வந்துட்டு கொண்டக்கடலை எடுத்து காலையிலேயே எர்லி மார்னிங் உர போட்டுட்டேன். இப்போ வந்து 7 மணி வாக்கில் நான் செய்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு அதோட பவுடர் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ளோஸ் பண்ணி, அதாவது க்ளோஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் விசில் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் விசில் வந்துடுச்சு, ஆல்ரெடி 2 விசில் வந்துடுச்சு. நான் வந்து வீடியோ எடுக்கல, இப்போ தான் நான் எடுக்கிறேன். 1 விசிலுக்கு மட்டும், லாஸ்ட் விசிலுக்கு மட்டும் ஃபுல்லாக விசில் வந்து அடங்கணும். ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஹீட் ஆகட்டும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். வெங்காயம் சின்ன வெங்காயம் மாதிரி குறுக்க வெட்டி போட்டுக்கணும். பச்சை மிளகாய் ஒரு பீஸ், இஞ்சி பூண்டு இதோட போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டோம். இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அண்ணி தான் செஞ்சுட்டு இருக்காப்ல, நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். இன்னும் அடிக்கடி எங்கள் அண்ணி என்னோட சேனலில் இன்வால்வ் ஆவாங்க. ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். இது என்ன சன்னா மசாலாவா? சன்னா மசாலா 4 ஸ்பூன், குட்டி ஸ்பூனால் 4. 4 ஸ்பூன் குட்டி ஸ்பூனால் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கலாம், கொட்டிடும் கீழே. நான் கேமராவை பிடிச்சி அப்படி பண்ணால் அது சைடில் வந்து இருந்துச்சு. சிம்மில் வச்சுக்கலாமா? கறிகிறாது சிம்மில் தான் இருக்கா? பசங்க ஏதாங்க சவுண்ட் கொடுக்குறாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா? 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் வந்துட்டு 1.5 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியாச்சு. சேர்த்து கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சால்ட்டெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து கொண்டக்கடலை அவிக்கும் போதே வந்துட்டு சால்ட் போட்டு ஆட் பண்ணிட்டோம். 1/4 கிலோ கொண்டக்கடலை எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது பாருங்க. அது வந்துட்டு இது கூட நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது நான் வந்து மறந்துட்டேன். கொஞ்சம் போல் அதாவது 1 பிஞ்ச் வந்துட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன் வேக வைக்கும்போது. நீங்கள் வந்து பவுடர் பெருங்காயத்தில் வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருணும்.
கமகமன்னு வருது நீ வாசனை. நல்லா இருக்கு, பார்க்கவே அழகா. அப்படியே குளிக்கி விடுங்க நீ, வரதான் பாப்போம். வரமாட்டேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சுனாக்கி கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. அப்ப சாப்பிட எப்படி இருக்கும்? கொத்தமல்லி இருக்கே, கொத்தமல்லி வந்து பையன் சாத்தா போல இருக்கே, அங்கே ஃப்ரிட்ஜில் இல்லை, நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. கொத்தமல்லிக்கு முதலாக கருவேப்பிலை வச்சுருக்கோம் நாங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்கவே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அதை விட லைக் பண்ணுங்கள். அதை விட மை வில்லேஜ் ஐடியாஸ்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.